இவர் தன்னோட பாடி லாங்குவேஜ் மூலமாகவே அதை ரொம்ப அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிடுவார். நாடக கலையில் ஆரம்பித்த இவரது கலை பயணம் அதோடு நின்றுடாமல் சின்னத்திரை வெள்ளித்திரைன்னு 50 வருடங்களை கடந்து இன்னும் வெற்றிகரமாக தொடர்ந்துட்டுருக்கு. பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நம் விருந்தினரில் யாரை சந்திக்க போகிறோன்னா, நடிகர் கதாசிரியர். இவரோட சிறப்பம்சமே வந்து நகைச்சுவை உணர்வு. நிறைய ஸ்டேஜ் ட்ராமாவில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, தொலைக்காட்சி தொடரில் திரைப்படங்கள் வந்து நடிச்சிருக்காரு, நிறைய விருதும் வந்து வாங்கியிருக்காரு. உதாரணத்துக்கு கலைமாமணி, அப்புறம் நாடகரத்னம், நாடக கலான் சிரோன்மணி, நடிகர் சிந்தாமணி போன்ற பல விருதுகளை வந்து வாங்கியிருக்கிறாரு. நம்ம இன்றைக்கி சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர். காத்தாடி அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாருக்கும் இவர் ஞாபகம் தான் வரும். மதிப்பிற்குரிய திரு காத்தாடி ராமமூர்த்தி அவர்களை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது சார். இன்ஃபேக்ட் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரத்தில் எனக்கு தான் மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா தூர்தர்ஷன், அதாவது இப்போ பொதிகைன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நாங்கள் பிறந்து வளர்ந்த இடம். நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோன்னா அதுக்கு காரணமே தூர்தர்ஷன் தான். கரெக்ட் சார். அந்த காத்தாடின்ற பேர் எப்படி சார் உங்கள் பேரில் வந்து? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் தெரிஞ்ச விஷயத்தை இன்னொரு தடவை சொல்கிறதுல எனக்கு சுவையாக இருக்கும்ங்கிறதுனாலே சொல்கிறேன். அதாவது நான் என்னுடைய சின்சியரான சீரியஸான ஒரு நாடக வாழ்க்கையை ஆரம்பித்தது விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்னு நாங்களாக சேர்ந்து ஆரம்பித்தது. அப்போது திரு சோ அவர்கள் எழுதிய இஃப் ஐ கெட் இட், என்னிடம் கிடைத்தால் அப்படின்னு ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸில் 3 கேரக்டர். பத்திரிக்கை ஆசிரியர் பேர் ஆட்டம்பாம், உதவி ஆசிரியர் பேர் இடும்பன், அண்டு அந்த கார்ட்டூன் போடுறவங்க பேர் காத்தாடி. அந்த ட்ராமா ரொம்ப பிரமாதமாக போச்சு. அது வரைக்கும் நகைச்சுவையில் வந்து இன்சிடென்டல் காமெடி அப்படிங்கிற சிச்சுவேஷன் காமெடின்னு சொல்லுவோமே, அது மாதிரி இந்த நாடகங்கள் ரொம்ப குறைவு. அது அவர்கள் சோ அவர்களுடைய எழுத்து வண்ணத்தில் வந்ததில் அது ரொம்ப பிரமாதமாக போச்சு. அந்த நாடகத்தில் நடித்து அந்த காத்தாடிங்கிற கேரக்டரை நான் பண்ணினேன். அப்போ வெளியில் வாசலில் போகும்போதெல்லாம் என்னுடைய சொந்த பெயர் யாருக்கும் தெரியாது. அதனால் இந்த காத்தாடி போறாம்பார் போறார்பார் மரியாதை மரியாதை இல்லாமல் 2 சேர்த்தே சொல்லுவாங்க. அப்படியே சொல்லும்போது நான் சோட்டியே கேட்டேன், இது மாதிரி காத்தாடி காத்தாடின்னு கூப்பிட்றாங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வச்ச பேரை எனக்கு மறந்து போடும் போல் இருக்கேன் அப்படின்னு சொன்னபோது, பேசாமல் அந்த உன் பேரோட சேர்த்துக்கோ, ஐடென்டிஃபிகேஷனில் லேட்டர் ஸ்டேஜில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அன்றைக்கே அவர் சொன்னது இன்றைக்கி வரைக்கும் பழிச்சிருக்கு. அதுதான், அதனால்தான் வெறும் ராமமூர்த்தி, காத்தாடி ராமமூர்த்தி. ஓகே சார். நீங்கள் வந்து ஒரு 60 வருஷம் மேலே தொடர்ந்து நடிச்சிட்ருக்கீங்க. இன்னமும் வந்து அந்த பேஷன் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. எப்படி சார்? நாடகம் மேடையில் நடிக்கிறவங்க ஆரம்பித்தாச்சுன்னா அவங்க யாருக்குமே அந்த பேஷன் அன்லஸ் உடல்நிலை காரணமாக ஒதுங்கினாலே ஒழிய அந்த பேஷன், அதாவது அது ஒரு வெறின்னே சொல்லலாம், அது போகவே போகாது. அதுலேயும் வந்து ரசிகர்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நாடகம் ஒன்றுக்கு தான் உண்டு. அதுதான் தாய் வீடுன்னு சொல்லுவாங்க. சினிமா அப்புறம் சீரியல் இதெல்லாம் நிழல், இதுதான் நிஜம். அந்த நாடகங்கிற நிஜத்தில் நடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் வந்து அந்த இன்வால்மெண்ட், அந்த உணர்வு இருக்கே, அது உங்கள் உடம்போடு ஊறி போன ஒரு விஷயம். எப்படி ஒரு மூச்சு சுவாசம் நமக்கு தேவையோ அதே மாதிரி எங்களுக்கெல்லாம் நாடகம் மேடைங்கிறது, ஒரு நடிப்புங்கிறது தேவையான ஒரு விஷயமாக போயிடுச்சு. அதனால தான் இந்த வயசுலேயும் கண்டினியூ பண்ணிட்டு வரேன் அதை. ஓகே சார். நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த ஆடியன்ஸோட நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும்னு. இப்போ ஸ்டேஜில் வந்து இப்போ ஆர்டிஸ்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் வந்து சேலஞ்சாக தான் இருக்கும். ஏன்னா வந்து கரெக்டான நேரத்தில் வந்து நம்ம அந்த ஸ்பான்டனிட்டின்னு ஒன்று சொல்லுவோம். இதில் சேலஞ்சாக இருக்குங்கிறீங்களே, யாருக்கு? நடிக்கிறவங்களா இல்லை பார்க்குறவங்களுக்கா? இல்லை, நடிக்கிறவங்களுக்கும் சம்டைம்ஸ் சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா வந்து எங்கேயாவது டைமிங் மிஸ் ஆனாலும் அந்த ஸ்பான்டனிட்டி மிஸ் ஆனாலும் ஆடியன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. சூப்பராக இருந்தால் வந்து அப்ளாஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், நடிக்கிறவங்களுக்கு சில சமயம் தான் சேலஞ்சு, பார்க்குறவங்களுக்கு எப்போதுமே சேலஞ்சு தான் அது. ஏன்னா பார்க்குறவங்களுக்கு பண்ணுற தப்புகள் தெரியாது, ஆனால் நடிக்கிறவங்களுக்கு தாங்கள் பண்ணுற தப்புகள் தெரியும், கூட நடிக்கிறவங்களுக்கு தெரியும். அதை சமாளிச்சுட்டு பண்ண போகிறது தான் அந்த ஸ்பான்டேனியஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்களே அது. டைமிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு 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 வசனத்தை ஒரு அதே அழகாக சொல்கிறது, அது எப்படி, அதுக்கு தான் டைமிங். இப்போ சாதாரணமாக நான் இப்போ டாக்டர் அப்படின்னு வச்சுங்க, நீங்கள் வரீங்க வந்து போன தடவை தர்மராஜன் வந்தார், அவர் மறுபடியும் வந்தாரான்னு சான்ஸே இல்லையே அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்பேற்பட்ட டாக்டர்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதை மாதிரி அந்த டைமிங்க்கு அதுதான் நாடகத்துக்கு தேவை. அந்த நகைச்சுவைக்கு எல்லாமே டைமிங்கிறது ரொம்ப அவசியம். அது நாடகமாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, சீரியலாக இருந்தாலும் சரி. ஓகே சார். சார், நீங்கள் இப்போவும் நடிச்சிட்டு இருக்கீங்க நாடகத்தில், 60 வருஷம் மேலே நடிச்சிட்ருக்கீங்க. அப்போவும் இப்போவும் என்ன வித்தியாசம் சார்? நான் நடிக்கிறதுல வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அப்போ நடித்தது மாதிரி தான் இப்போது நடிச்சுட்டுருக்கேன். அதே வச்சனத்தை சொல்கிறேன், அதே மாதிரி மாடுலேஷன் சொல்கிறாங்க. ஆடியன்ஸில் தான் மாறி மாறி வர்றதில் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் அதாவது அசைவுகளை இதில் என்ன நாடகத்தில் ஒரே ஒரு விஷயம்னா நாடகத்தில் நீங்கள் நடிக்கும்போது முதல் 2-3 ரோவுக்கு வரைக்கும் தான் உங்களுடைய முகபாவம் ஓரளவு தெரியும். அதுக்கு பின்னாடி 4-5 ரோவுக்கு மேலே போயிடுச்சுன்னா தெரியாது. இப்போ சினிமா சீரியல்னால் உங்கள் முகத்தை க்ளோஸ்அப்பில் காமிச்சு உங்கள் எக்ஸ்ப்ரெஷனை கொண்டு வந்துடலாம். ஆனால் நாடகத்தில் அது முடியாது. நீங்கள் முகபாவத்தில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்கள் பாடி லாங்குவேஜ்லேயும் உங்கள் டெலிவரியிலையும் அவங்களுக்கு கொண்டு சேர்க்கணும். ஓகே சார், இப்போ வந்து ட்ராமான்னு எடுத்துக்கிட்டால் ஸ்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஸ்கிரிப்டை எழுதி பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். அந்த ஸ்கிரிப்டை எழுதி நீங்கள் நரேட் பண்ணி கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் சார்? நாடகத்துக்கு மாத்திரம் இல்லை, நாடகமும் சினிமா சீரியல் எல்லாத்துக்கும் பேசிக்காக முக்கியமானது எழுத்து. அந்த எழுத்தாளன் தான் அதுக்கு உங்களுக்கு தரான். அதனுடைய அதாவது வெவ்வேறு விதமான கதைகளாக இருக்கலாம், இல்லை கதையை வெவ்வேறு விதமாக உங்களுக்கு வெளிப்படுத்தலாம். அது மாதிரி இருக்கிறது எழுத்தாளர். எழுத்தாளர் தான் நாடகத்தினுடைய வெற்றிக்கோ அல்லது சினிமாவினுடைய இதுக்கோ பேசிக்காக பார்த்திங்கன்னா அவங்க வெற்றி தான். கிட்டத்தட்ட 100%-80% அவங்களுக்கு சேர்ந்தது. அதாவது குழந்தைய பெற்று கொடுக்குறது அவங்க, அதுக்கப்புறம் அதுக்கு அலங்காரம் பண்ணுறது தான் நடிக்கிறவங்களோ மற்றவங்களோ அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான எண்ணம். அதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அது ஸ்கிரிப்டை கொடுத்தப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மேடையாக இருந்தால் மேடை நாடகத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வேண்டிய அது எடிட் பண்ணுறதோ குறைக்கிறதோ ஜாஸ்தி பண்ணுறதோ அதை பண்ண வேண்டியது. அது மாதிரி சினிமாவுக்கு சீரியலுக்குன்னு வெவ்வேறு முறைகள் இருக்குது. அந்த முறைகள் பிரகாரம் பண்ணுறதுக்கு தெரிஞ்சவங்க அதில் அனுபவப்பட்டவங்க இருக்காங்க. ஓகே சார், இந்த ட்ராமாவில் நடிக்கிறதுன்றது உங்களுக்கு எப்போ சார் ஆர்வம்? அந்த ஸ்கூல் படிக்கும்போதா இல்லை காலேஜ் முடித்ததுக்கப்புறமா? அது ஆர்வம் வந்து நான் என்னுடைய பிறந்து வளர்ந்ததெல்லாம் கும்பகோணம். நான் ஹைஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் கும்பகோணத்தில் தான் இருந்தேன். எங்களுடைய தந்தையார் வந்து அப்பா வந்து கும்பகோணத்தில் முனிசிபல் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போது கும்பகோணத்தில் வாணிவிலாச சபா அப்படின்னு பக்கா அமைச்சூர்கள். ஆனால் அமைச்சூர்கள்னால் எல்லோரும் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதம் ரிஹர்சல் பண்ணி ஒரு ட்ராமா போடுவாங்க. எங்கள் அப்பா அதில் நடிப்பார். ஆனால் எங்கள் அப்பாவும் இன்னொருத்தர் கணபதி சாஸ்திரிகள்னு ஒருத்தர், 2 பேரும் என்ன வேலைன்னா ஒரு காட்சி முன்னாடி நடந்து அடுத்த காட்சி அமைக்கிறதுக்கு இப்போது ரோடு ஒரு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து பின்னாடி ராஜ்யசபை ஏதாவது செட் பண்ணணுன்னா அந்த செட் பண்ணுற டயத்துக்கு முன்னாடி ஒரு பார்க் மாதிரி போட்டு இவங்க 2 பேரும் அன்றைய சூழ்நிலையில் இருக்கிற அரசியலை பற்றியோ அல்லது வேறு ஏதாவது விஷயத்தையோ நகைச்சுவையாக கதைக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி பேசி பேசி பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க சொல்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா போ ஸ்கிரிப்டில் இருக்கிறது சொல்ல முடியாது. ஓகே, அது மாதிரி பழக்கப்பட்டு அந்த நாடகங்களை பார்த்து பார்த்து நாடகத்தில் ஒரு ஈடுபாடு. அந்த மாதிரி சமயத்தில் இந்த வர நாடகம் போடுற நவாப் ராஜமாணிக்கம், சக்தி நாடக சபா இவங்கெல்லாம் வந்து நாடகம் போடுவாங்க. அந்த நாடகத்தை சும்மா ஃப்ரீயாக ஓசியில் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எனக்கு நிறையா கிடைச்சதுனால நாடகத்தில் நடிக்கிறத விட அவங்களுடைய டெக்னிக், அதாவது அவங்கள பார்த்திங்கன்னா டர்னிங் சீனில் யாருமே டார்ச் லைட் அடிக்கக்கூடாது அப்படின்னு போடுவாங்க. டர்னிங் சீன்னா ஒரு சீன் மாற்றி ஒரு சீன் மாற்றி எல்லாம் கம்ப்ளீட்டாக டார்க்னஸ் ஃபுல்லாக இருட்டில் நடக்கும். அது இப்போ ஆடியன்ஸ்லேருந்து சும்மா டார்ச் அடிப்பாங்க. சில சமயம் அது மாதிரி அடித்தா அபராதம் படம் போடுவாங்க. அந்த டெக்னிக் எப்படி மாற்றுறான்னு பார்த்திங்கன்னா நவாபராஜுக்கு முன்னாடிக்கெல்லாம் அந்த டெக்னிக்கெலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவர் வந்து நவாப்பா வேஷம் போட்டு அப்படி வந்தாருன்னா அப்புறம் தலைமத்திரம் தனியாக சுற்றுற மாதிரிலாம் வரும். அந்த ஜெயிலில் பூட்டு திறக்கிறது எடுக்கிறதெல்லாம் இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஸ்டேஜில் அதில் வந்து அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் அதுக்கான சந்தர்ப்பங்கள் சென்னையில் வந்தவுடனே கிடைக்காததுனால நடிகனாக மாறிட்டேன், அவ்வளோதான். சரி, ஓகே. அதனால் அந்த காலத்துலேயே ஸ்கூலில் எப்படி சும்மா சின்ன சின்ன ஓரங்க நாடகங்கள் அப்படின்னா 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு இது மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே சென்னையில் வந்து விவேகானந்தா காலேஜில் சேர்ந்த பிறகு தான் முழுநீள நாடகமாக நடிக்க ஆரம்பிச்சிது. அப்போ வந்து நீங்கள் வந்து முறைப்படி ட்ரூப்பில் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டிங்களா எப்படி சார்? இல்லை, அது வந்து நாங்கள் விவேகானந்தா காலேஜில் படிக்கும்போது வருஷம் காலேஜ் டேக்கு 3 நாடகம் போடுவாங்க. ஒரு தமிழ் நாடகம், ஒரு சம்ஸ்கிருத நாடகம், ஒரு இங்கிலீஷ் நாடகம். இந்த தமிழ் நாடகம் வந்து அநேகமாக தேவனுடைய எழுத்தில் கோமதியின் காதலில் மிஸ் ஜானகி அது மாதிரி நாடகங்கள் போடுவாங்க. அப்படி தான் 1953ல் கோமதியின் காதலன் அப்படிங்கிற தேவன் எழுதிய நாடகம் தான் என்னுடைய முழு நீள, அதாவது சீனு செட்டு லைட்டு மைக்கு போட்டு காலேஜில் ஆடியன்ஸ் ஃபுல்லாக ஒரு 600-700 ஆடியன்ஸுக்கு முன்னாடி போட்ட நடித்த முதல் நாடகம். நாங்கள் காலேஜை விட்டு வெளில வந்தோடனே இந்த நாடகத்தில் நடித்த ஒரு 10-12 பேருக்கு மாத்திரம் வேறு எந்த வேலையும் கிடையாது. வேறு ஏதோ கிரிக்கெட்டோ அல்லது ஃபுட்பாலோ இன்ட்ரெஸ்ட் இருக்குமே வழியாக விளையாட தெரியாது, அவ்வளோ தூரம் நுணுக்கமான விளையாட்டு தெரியாது. நாங்கள் இப்போ நாகேஸ்வரா பார்க்குன்னு சொல்கிறாங்களே, அது ஆரா தோட்டா பார்க்கும்பாங்க. அங்கே உட்காந்துட்டு இருந்தபோது தான் நாங்கள் தனியாக ஒரு நாடகக்குழு ஆரம்பித்தா என்ன அப்படின்னு தோணித்து அது பகார ஆரம்பித்து தேன்மொழியாள் அப்படின்னு பகீரதன் எழுதின நாவலை திரு கூத்தபிரான்னு ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்தார், என்வி நடராஜன் ரேடியோ அண்ணா அப்படிம்பார். அவர் தான் கதை வச்சனம் எழுதி நாங்கள் பண்ணி எங்கள் அந்த நாடகத்தில் தான் முதல்ல ஷோ நடிக்க ஆரம்பித்தார். அது பேர் தேன்மொழி ஆள்னு பேர் அந்த நாடகம். அந்த ட்ரூப் ஸ்டேஜ் கிரியேஷன்ஸ். அது ஸ்டேஜ் கிரியேஷன்ஸ் இல்லை, ஓகே, அது விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப். சரி, ஏன்னா விவேகானந்தா காலேஜ்லேருந்து வந்ததுனால விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப். அப்போ விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் அதுக்கப்புறம் அந்த முதல் ட்ராமா தேன்மொழி ஆள். அதுக்கப்புறம் இஃப் யூ கெட் இட் டோன்ட் டெல் எம்டி ஹொய் நாட் வெயிட் அண்ட் சி வாட் ஃபார் சம்பவாமி யுகே கே கோவாடிஸ் அப்படின்னு எல்லாம் சோவனுடைய நாடகங்கள். இதெல்லாம் பேர்லாம் கொஞ்சம் இங்கிலீஷில் தான் இருக்கும். அப்போது இங்கிலீஷில் பேர் வைக்கிறது ஒரு ஃபேஷன். இன்ஃபேக்ட் தில்லியக் மந்திர்னு படம் வந்தது. அந்த படம் ரொம்ப நெஞ்சில் ஒரு ஆலயம் தான் ஹிந்தியில். நாங்களும் தில்லியக் மந்திர்னு தான் படம் வச்சோம். அப்போ ஹிந்தி அதிர்ஷ்டேஷனாக தான். அப்புறம் ஒரு மனம் ஒரு குரங்கு அப்படின்னு மாற்றினோம். 66 வரைக்கும் நான் விவேகாபாய் நாஷ்டர் சோவனுடைய நாடக குழுவில் இருந்தேன். 66 தனியாக குழு ஆரம்பித்தோம். நான் என்னுடைய நண்பர்கள் பாபிங்கிற ரகுநாதன், ஹீ இஸ் நோ மோர், டிடி சுந்தர்ராஜன் ஒருத்தர், அப்புறம் சிவாஜி சதுர்வேதின்னு நாங்கள் 4 பேர் சேர்ந்து தான் ஸ்டேஜ் கிரியேஷன்ஸுங்கிற இந்த குழுவை ஆரம்பித்தோம். அது இப்போது சமீபத்தில் 2016 50 வருஷம் சொல்லப்போனால் ஒரு குழு ஆரம்பித்து 50 வருஷம் நடத்தின்னு வந்தோங்கிறது பெரிய பெருமை. இப்போ 56 வருஷம் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நாடக குழுவை 56 வருஷம் நடத்துறதுங்கிறது தனிப்பட்ட யாருடைய முயற்சியும் இல்லை. இது ஒரு கூட்டு முயற்சி. அந்த கூட்டு முயற்சியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி போயிருக்காங்க. போயிட்டு வந்தவங்களாம் ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்படி வந்தவர் வரட்டும் போனவர் போகட்டும்ங்கிற மாதிரி நாங்களும் குழுவை நடத்திக்கிட்டே தான் வரோம். இத்தனை வருஷ பயணத்தில் நீங்கள் சொன்னீங்க சோ சாரை பற்றி சொன்னீங்க. அதுக்கப்புறம் வேறு எந்தெந்த நடிகர்களோடு நீங்கள் நடிச்சு? சோ சாரை பற்றி நான் சொல்லவே இல்லை. சோ சார் நாடகங்களை பற்றி தான் சொன்னேன். சோ சாரை பற்றி சொன்னால் சோ எனக்கு என்ன தெரியும்னா என்னுடைய நான் தெரிந்து கொண்ட சோ அப்படின்னா காலேஜ் சோ தான். அரசியல் ஷோவை எனக்கு தெரியாது. அதனால் அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். நான் அந்த காலேஜ் ஷோவை தெரிஞ்சுன்னா மாதிரி வேறு யாரும் தெரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து பல வேறு வேறு ஆத்தர்கள் நாடகங்கள்லாம் போட்டிருக்கோம். விஷுவனுடைய நாடகங்கள் போட்டிருக்கோம், கிரேசி மோகனுடைய நாடகங்கள் போட்டிருக்கோம், கஜேந்திரகுமார், அகஸ்டோ எல்லா. நாங்கள் அப்படி ஒரு 2 ட்ராமா 3 ட்ராமா ஆனதுக்கப்புறம் ஆசிரியர்களை மாற்றிக்கிட்டே போகிறது தான் வழக்கம். என்னென்னு கேட்டிங்கன்னா 2 3 பிளே எழுதினதுக்கப்புறம் இன்னன்னாருக்கு இன்னென்ன ரோல்னு ஒரு டெய்லர் மேடாக வர ஆரம்பிச்சிடும். அந்த எழுதுறவருடைய மனசில் ஒரு ஒரு அபிப்பிராயம் ஒரு இம்ப்ரெஷன் அந்த அது முன்னே டெய்லர் மேடாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மாற்றிடுவோம். ஓகே சார், சோ சாரை தாண்டி நீங்கள் மற்ற நடிகர்களோடு நடிச்சிருப்பீங்க திரைப்படங்களில் வரை ட்ராமாலாம். அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். நாடகங்கள்லாம் பார்த்தா நாங்கள் வேறு இப்போ ஜெய்சங்கரோடு நடிச்சோம். ஏன்னா ஜெய்சங்கர் இஸ் மை கிளாஸ்மேட் அங்கே விவேகானந்தாவில். இன்ஃபேக்ட் இஃபே கெட்டில் முதல்ல அவனுக்கு இன்ஸ்பெக்டர் ரோல் வாங்கி கொடுத்தது நான் தான் பண்ணினான். அதில் அவனோட அதுதான் பெரிய திரைப்படத்துக்கு போனவங்கள ஆனதுக்கப்புறம் அப்புறம் லேட்டஸ்ட்டாக டெல்லி கணேசன் சொல்லலாமே வழியே. அதுக்கப்புறம் திரைப்படத்துலேயே நாடகம் நடிக்க நான் திரைப்படத்தில் இருக்கிற நடிகர்களுடைய நாடகங்கள்லாம் பார்த்துருக்கேன். உதாரணமாக சிவகுமார், மேஜர் சுந்தர்ராஜன் இவங்க நாடகம் எல்லாமே பார்த்துருக்கேன். பட் நான் ட்ரூப்லேயும் தனியாக வந்தப்புறம் எல்லோரும் கூப்பிட்டாங்க. ஒய்ஜி பார்சாடின்னு அதெல்லாம் நடிக்க கூப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு இன்னும் தனி ஆர்வம், தனியாக ஒரு குழு நடத்தணுங்கிறதுக்காகவே நாங்கள் 4 பேரை சேர்ந்து இந்த ஸ்டேஜ் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பித்தோம். சினிமா துறையில் போய் நிறையா படம் பண்ணியிருக்கேன். ஆனால் சினிமா துறையில் படம் பண்ணதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனாலே இல்லை பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துலையும் இல்லை. இந்த நாடகத்துக்கு டீப் சவுத்தில் பண்ணுங்க, தமிழ்நாட்டினுடைய பின்மக்களுக்கு நாகர்கோயில்களில் அந்த சைடில் பண்ணுங்க. இந்த சினிமா புகழ்னு ஒரு அடமொழி தேவைப்பட்டது அதுக்காக. ஏன்னா நான் ஐ ஆல்சோ எம்ப்ளாய்டு என் கம்பெனியில் நான் பிரான்ச் மேனேஜராக இருந்தேன். அதனால் இந்த சினிமாவுக்கு அவ்வளோ தூரம் பெரிய இன்வால்மெண்ட்டு பெரிய ஆசைங்கிறதே கிடையாது. கண்டிப்பாக சார். தூர்தர்ஷன் பொதிகையில் பண்ண ட்ராமா அந்த அனுபவங்கள் இல்லை? பொதிகை நான் தான் சொன்னேன், பொதிகையில் அதுதான் எங்களை வளர்த்து விட்டது. இன்ஃபேக்ட் அப்போல்லாம் பொதிகை தான் ஒரே ஒன்று தான், அதாவது டெலிவிஷன் ஆரம்பித்து அதுதான் எல்லோரும் அதை தான் பார்க்க வேண்டும் அப்படி அங்கிறதுனால எங்களுக்கு கிடைச்ச பாப்புலாரிட்டி இன்றைக்கி நடிகராக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி 1008 சேனல் இருக்குது. இந்த எந்த சேனல் யார் பார்க்குறான்னு சொல்ல முடியாது. அதில் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் தூர்தர்ஷனில் ஆரம்பித்த போது எல்லாம் இன்பமயம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கமர்ஷியல் என்னது ஒன்றும் எஸ்வி சேகரது வண்ணக்கோலங்கள் ஒன்றும் அது ரெண்டும் வந்தது. அப்போல்லாம் மேக்ஸிமம் 13 வாரம் தான். இப்போ மாதிரி 2000 எபிசோடெல்லாம் போகிறதெல்லாம் கிடையாது. 13 எபிசோடு தான். ஆனால் அந்த 13 எபிசோடும் வந்து அப்போ எடுத்த பீரியடில் உங்களுக்கு வந்து எடிட்டிங் கிடையாது, டப்பிங் கிடையாது. அதனால் இப்போ ஒரு சீனை ஆரம்பித்தோன்னா சீனை முடிச்சிடணும். முடிச்ச அப்புறம் எடிட்டிங் பண்ண முடியாது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்மி தான். ஆமாம், க்ளோஸ்அப்லாம் எடுக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவோம், இன்ஃபேக்ட் கூட இருந்த டெக்னீஷியன் தூர்தர்ஷன் டெக்னீஷியன்ஸ் தான் அந்த நாடகங்களுடைய வெற்றிக்கெல்லாம் முக்கிய காரணம்னு சொல்லுவேன். நாங்கள் வந்து முதல்ல ஒரு சீனை ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணுவோம். அதை அவங்க கவனிச்சப்போ அவங்களுக்குள்ளே அப்புறம் அவங்க பஞ்ச் பண்ணும்போது டிசைட் பண்ணிப்பாங்க எப்போ எதை கொடுக்கணுன்ட்டு. அந்த சீனை ஆரம்பித்தா முடிக்கிற வரைக்கும் அவ்வளோதான். ஆனால் நாங்கள் கமர்ஷியலாக எடுக்கும்போது எங்களுக்கு ட்ராலி ஷாட்னா பெட்ஷீட்டில் வச்சு உட்காந்து வச்சு கேமராவை இழுக்கிறது தான், அது வேறு வழியில். அண்ட் அதே மாதிரி டப்பிங் கிடையாது, அங்கேயே ஒரிஜினலாக டைலாக் பேச வேண்டியது தான். அந்த டைலாக் தப்பாக போச்சுன்னா மறுபடியும் முதல்லேருந்து எடுத்து ஷூட் பண்ண வேண்டியது தான். சரி, அதுக்கப்புறம் ஃபர்தராக கொஞ்சம் எடுத்தப்பறம் தனியாக க்ளோஸை போட்டு பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துது. ஆரம்ப ஸ்டேஜில் நான் சொல்கிறேன். ஓகே சார், அதே மாதிரி இன்னொரு ட்ராமா ஐயா அம்மா அம்மாமா, இந்த நாடகத்தை பற்றி சொல்லுங்கள். அது தூர்தர்ஷனுக்காக நான் பண்ண பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். 1982 அப்படி ஒரு அப்படி ஒரு வரவேற்பு அந்த நாடகத்துக்கு. அந்த நாடகமும் அதே மாதிரி தான் இருந்தது. கிட்டத்தட்ட 5-6 தடவை ரிப்பீட் பண்ணாங்க. 3 வாரம் போச்சு. செவ்வாய்க்கிழமை தான் அப்புறம் நாடகம் வரும். 3/4 மணி நேரம் தான் அது. 3 வாரம் வந்தது. 2.5 மணி நேரம் ப்ளே அது போச்சு. என்னுடைய ஸ்டேஜ் ப்ளே தான் அது. அது ஸ்டேஜ் ப்ளேக்கு நாங்கள் பத்தினியாக ஒரு மா அப்படின்னு வச்சுருந்தோம். அது தூர்தர்ஷனுக்காக ஐயா அம்மா அம்மான்னு மாற்றினோம். அது பிளாக் அண்ட் ஒயிட்டு. இப்போ கலராக இருந்தால் இன்னும் கூட போட்டிருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே சார், அதேமாதிரி கிரேசி மோகன் ரீஜன் பிளே இது. ஓகே சார், அதேமாதிரி கிரேசி மோகன் சாரை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் நிறைய வாட்டி அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க ட்ராமாவில். அதே மாதிரி மற்ற சில பிளேஸ்லேயும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த அனுபவத்தை பற்றியும். கிரேசி மோகன் வந்து அவரை வந்து அவனுக்கு நகைச்சுவைக்குன்னே பிறந்தவன். அவனுடைய நகைச்சுவை எழுத்து வரா மாதிரி ரொம்ப எழுதுறது ரொம்ப கஷ்டம். சாதாரண ஃப்ளோவிலேயே நல்லா வரும். ஆனால் என்ன ஒரே ஒரு கஷ்டம்னா, ஒரு நாடகத்துக்கு சாதாரணமாக எங்களுக்கெல்லாம் 75 பக்கம் அவ்வளோதான் தேவைப்படும். ஃபுல் நாடகம் 1.25 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அவன் ஒரு சீனே 70 பக்கம் எழுதுவான். அது மாதிரி உட்காந்து எடிட் பண்ணி கொண்டு வந்து 7 பக்கத்துக்கு கொண்டு வரணும். அது மாதிரி அவன் எனக்கு 2 ஹனிமூன் கப்பல்னு ஒரு பிளே, தேன் நிலவு தம்பதிகள், அதுவும் போட்டிருக்கான் தூர்தர்ஷனில். அப்புறம் ஐயா அம்மா அம்மாவை தான் பேர் சொல்லிட்டேன் வந்துட்டு. அப்புறம் ஹீரிஸ் காஷி, அதுவும் போட்டிருக்கோம் இங்கே தூர்தர்ஷன்லேயே. அப்படி ஒரு நல்ல நகைச்சுவை வைத்தால் முதல்ல எங்கள் இதில் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. அவங்கள விட நாங்கள் வந்து கொஞ்சம் வயசில் பெரியவங்கிறது அந்த ஈகோ ப்ராப்ளத்தில் தான் நீங்கள் தனியாக ட்ரூப் ஆரம்பிங்கன்னு சொல்லி அவங்கள தனியாக ட்ரூப் ஆரம்பிக்க எங்கள் பாபி ரகுநாதன்கிற சொல்லி அவங்க எங்கள் டைரக்டர் அவங்களை தனியாக ஆரம்பிக்க சொல்லி அவங்க தனியாக ஒரு குழு ஆரம்பித்தாங்க. ஓகே சார், அதேமாதிரி பாலச்சந்தர் சார், விசு சார், டெல்லி கணேஷ் சார், இவங்களோடையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராமாவில் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க. அவங்க வந்து உங்களுடைய ட்ராமாவில் நடிக்கும் போது அதே மாதிரி பணியாற்றும் போது என்ன மாதிரியான சுவாரஸ்யமான அனுபவங்களாக இருந்திருக்கு சார்? பாலச்சந்தர் வந்து அவர் கோபாலபுரத்தில் இருந்தார். முன்ன நாங்கள் நாடகம் போட்டிருந்த பீரியடில் சோனுடைய நாடகம், அதான் எங்கள் விவேக் கேஃபே நாட்கள் நாடகங்கள், வெயிட் அண்ட் சி, வாட் ஃபார், ஹொய் நாட், 3 நாடகத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ராகினி கிரியேஷன்ஸ் குழு இல்லாமல் தனியாக வெளியில் நாடகம் இயக்கியது இந்த 3 நாடகம் தான் நினைக்கிறேன் வெளிக்குழுவுக்கு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு தடவை ஒரு சீன் நடந்ததுன்னா சரியாக பண்ணியிருக்கோன்னு நினச்சோமோ ஒன்ஸ் மோர் அப்படிம்பார். அது மாதிரி அவர் எதுக்கும் ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறவங்க. நாங்கள் யாருமே பர்ஃபெக்ஷனுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, இன்க்ளூடிங் சோ. அப்படி அதாவது நான் அதான் சொன்னேன் முதல்ல ஆரம்ப காலத்து சோ. அவங்க 2 பேருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை. அவர் எழுதுறவர் நடிக்கக்கூடாதும்பார். நான் நடிக்கிறதுக்காக தான் நானே எழுதுறேன்பாங்க. அது மாதிரி. ஆனால் 2 பேருக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் ரொம்பன்னா அழகாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு அதை சொல்லி விளக்க வைக்க முடியாது. மறக்க முடியாத ட்ராமா, ஒரு பெரிய அப்ளாஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும், நிறைய யாராவது விஷ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? மறக்க முடியாத ட்ராமா, பெரிய அப்ளாஸ், பெரிய நாடகத்தில் நடித்து கிடைக்காத பேரெல்லாம் கிடைச்சதுக்குன்னா அதுக்கு ஐயா அம்மா அம்மா தான். அது வந்து இன்னி தேதிக்கும் தமிழர்கள் இருக்கிற உலகத்தில் எந்த மூலையிலும் போட்டால் அவங்க வீட்டு கார்லையாக இருக்கட்டும், இல்லை அவங்க வீட்டில் யாராவது இருக்கட்டும், இந்த குழந்தைகள் முதற்கொண்டு இந்த டைலாகெல்லாம் என்னை விட அழகாக நேர்த்தியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படி அதைத்தான் சொல்லணும். அப்புறம் பார்த்திங்கன்னா விஷு அவர்கள் எழுதிய டௌரி கல்யாண வைபவமேனு, டௌரியை பேஸ் பண்ணி எழுதின ஒரு நாடகம். அதுவும் கிட்டத்தட்ட 600-700 தடவைக்கு மேலே போட்டிருக்கோம். அந்த நாடகமும் நல்ல சிறப்பு. பட்டின பிரவேசம், அந்த பட்டின பிரவேசத்தை தான் கேபி சார் வந்து ஒரு 3-4 தடவை பார்த்தார். பார்த்துட்டு அவர் சொன்ன ஒரே வார்த்தை, சாதாரணமாக சினிமாவில் தான் ஷார்ட்டிங் எப்போ எத்தனை தடவை ஒரு படத்தை பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். அவர் நாடகத்தை பார்த்து இந்த நாடகத்தை 4 தடவை பார்க்குறேன், 4 தடவை அதே மாதிரி இருக்குடா, படம் பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் டெல்லி கணேசன் அவர்களோட நடிப்பை பார்த்து பாராட்டி எல்லாருக்கும் டெல்லி கணேசன் நாங்கள் அதில் என்னையும் ஜெய் கணேசன் தவிர பாக்கி எல்லோரும் புதுசு ஓகே போட்டு படம் வருத்தது. சரி சார், இப்போது சென்னையை தாண்டி இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஓவர்சீஸ் டூர்லாம் போகிறாங்க, அப்ராட்லாம் போய் ட்ராமா பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க? எல்லா இடமும் போயிருக்கேன். நான் போகாது இன்னும் சைனா ஒன்று போகல, அவ்வளோதான். பாக்கி முக்கால்வாசி ஜப்பான் கூட போயிருக்கோம், ஆஸ்திரேலியாவிலாம் கூட போயிருக்கோம். சில இடங்களில் குழுவோடு போவோம், பல இடங்களில் குழு தனியாக 2-3 பேர் செலக்டடாக போயிட்டு அங்கே இருக்கிறவங்க அங்கே இங்கேருந்து நம்மகிட்ட நடிச்சுட்டு அங்கே போய் செட்டில் ஆனவங்க இருக்காங்க. அவங்க வந்து இது மாதிரி வரும்போது சந்தர்ப்பத்துக்கு கேட்பாங்க, அதுக்காக பண்ணுறது. சார், உங்களுக்கு வந்து நடிப்பு மேலே எந்த அளவுக்கு பேஷன் இருக்குன்றத ஒரு செய்தி மூலமாக எப்படி தெரிஞ்சுக்கிட்டோன்னா, சமீபத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போகுது, ஒரு 2 நாளில் வந்து ஒரு ட்ராமா இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கலி வந்து அட்மிட் ஆகிற ஸ்டேஜில் இருந்து நீங்கள் அதுக்கப்புறம் திரும்பி அந்த ட்ராமாவில் வந்து போய் நடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி செய்தி கேள்விப்பட்டோம். அது எனக்கு சொல்ல எனக்கு ஹார்ட்டில் கொஞ்சம் வால்வு சேஞ்ச் பண்ணுறதுக்கு டாக்டர் கோபாலமுருகன் அவர் தான் பண்ணார். இஸ் அன் எக்ஸ்பர்ட். இந்த வால்வு சேஞ்ச் பண்ணுறதுன்னா முன்னெல்லாம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணுவாங்க. அவர் பண்ணுறது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லை, ஒரு ஹோல் போட்டு அது மூலமாக டியூப் கொடுத்து உங்கள் ஹார்ட்டையே என்ன இருக்குதுன்னு படம் பிடிச்சி காமிட்டுருவார். அது மாதிரி அது மாதிரி அவர் சொன்னபோது, அவர் ஆப்ரேஷன் ஒரு டேட் சொன்னபோது அதுக்கு 3-4 நாள் கழிச்சு எனக்கு ப்ரோக்ராம் இருந்தது. நான் சொன்னேன், ஒன்றும் நான் அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கணும், அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா நான் ஆப்ரேஷனை கேன்சல் பண்ண வேண்டிய ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண மாட்டேன்னு. அவர் சொன்னார், நீ 2 நாள் இங்கே இருந்துட்டு நீ போய் ப்ரோக்ராம் பண்ணு, நானும் வரேன் சீஃப் கெஸ்ட்டாக அப்படின்ட்டு. அதே மாதிரி நார்தகான சபாவில் ப்ரோக்ராம் நடந்தபோது அவர் வந்தார். அதை நான் அவருக்கு எபிசோடே எடுத்து கொடுத்துருக்கேன், அவருக்கு சொல்லியிருக்கேன். சான்ஸே இல்லை சார், யாரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு தான் இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து அதை கேன்சல் பண்ண ஒரு நம்பிக்கை சார். என்னன்னு கேட்டீங்க சார், நம்ம டெஸ்டினேஷன் நீங்கள் எப்போ போக போகிறீங்கிறது ஆல்ரெடி தீர்மானமான விஷயம். எப்படி போக போகிறீங்க, என்ன போக போகிறீங்கன்னு வேணால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் போக போகிறதுங்கிறது என்னவோ நிச்சயம். அதனால் அது எப்படி இருந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஓகே சார், உங்களோட ட்ராமா அதேமாதிரி டிவி சீரியலாக இருக்கட்டும், இல்லை சினிமாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஒரு டைலாக் பேசுகிறீங்கன்னா அதில் வந்து ஹியூமர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதோட சீக்ரெட் என்ன சார்? இன்னும் வாழ்க்கையிலே ஒரு நகைச்சுவை பண்ணுது சார் அப்படின்ட்டு. அது அதனுடைய சீக்ரெட் ஒன்றும் இல்லை. மனசை வெளிப்படியாக வச்சுட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு நகைச்சுவை தானாகவே வரும். தேவையில்லாத எண்ணங்களை போட்டு மனசில் குழப்பிட்டீங்கன்னே வச்சுங்க, அது இப்போ நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்கும்போது அடுத்த கேள்வி ஒழுங்காக கேட்கணுமே மனசில் ஒரு எண்ணம் இருந்ததுனாலே சரியாக வராது. அது எவ்வளோ நம்ம கேட்குறது கேட்போம், அது சரியாக வருங்கிற நம்பிக்கையோடு கேட்டிங்கன்னாவே அது நல்லா வரும். அவ்வளோதான். நான் திருப்பி உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன். அதே மாதிரி பேசும்போது சரி, நான் இப்போ இல்லை வீட்லேயும் பேசும்போது இப்படி தான். ஆனால் வீட்டில் அவங்களுக்கு தெரியும், அதனால் நான் பேசுகிறது எதையுமே சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. அது நீங்கள் அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கலாம், டிஸ்அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கலாம். அதனால் இது ஒன்றும் பெரிய ஒருக்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோ அல்லது பெரிய கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணியோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே சார், இப்போ தற்போது என்ன மாதிரியான ட்ராமாலாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ ரீசெண்டாக நாங்கள் இப்போ இந்த கோவிட்னால் உங்களுக்கு வந்து ஆடியன்ஸுக்கு நேரம் பண்ணாமல் இங்கே இந்த பலவிதமான இப்போ நிறைய சயின்டிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸில் வந்துருக்குற ஆன்லைனில் பண்ணுறான் அப்படிங்க. ஆன்லைன்னு சொல்கிறதுக்கு முடியாததை ஓடிடி இப்போ டிடிடி எல்லாமே பேர் சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ அதுக்காக இப்போ வந்து நாங்கள் ரீசெண்டாக தியேட்டர் ஃபெடரேஷன் ஆஃப் சென்னைன்னு அவங்களுக்காக ஒரு புது பிளே ஒன்றும் சரி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், விருதுகள் வைக்கிறதுக்குனே உங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு தனி ரூம் வச்சுருக்கீங்கன்னு. அதில் ஒரு முக்கியமான விருது வந்து கலைமாமணி விருது, அதை பற்றி சொல்லுங்கள். கலைமாமணி விருதை பற்றி நான் சொல்கிறது இல்லை. கலைமாமணி விருது நான் 94ல் அப்போ இருந்த சிஎம் ஜெயலலிதா மாமா கையில் மூலமாக வாங்கினேன். ஏன்னா அவங்களோட 2-3 படம் பண்ணியிருக்காங்க, திக்கு தெரியாத கட்டல் அது இது பட்டிக்காடா பட்டணமா அப்படின்லாம். அதனால் அவங்களுக்கே தெரியும். அவங்க தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி சவுத் ஜோன் கல்ச்சரில் நான் போயிருந்தேன். அவங்க மூலமாக கலைமாமணி கிடைச்சிது. நீங்கள் சொல்கிற மாதிரி யாரோ சொன்ன கட்டுக்கதையாக இருக்கலாம், அல்லது வேண்டாதவங்க சொல்லியிருக்கலாம். தனியாக ரூம் வச்சுன்னு வச்சுங்க, நான் அப்புறம் வெளியில் தான் படுக்கணும், எங்கள் வீட்டம்மா அப்படி அனுப்பிச்சிடுவாங்க, அப்படிலாம் இல்லை. சரி, ஆனால் நிறையா வாங்கியிருக்கேன் சார், அது சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் என்னென்னா எல்லாம் ஷீல்டாக கொடுத்தாங்க, சில்லறையாக கொடுத்துருந்தா சூரியமாக இருந்திருக்கும். சார் இதுதான் இந்த ஹியூமரை தான் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹியூமர் இல்லை சார், மனசு வருத்தப்பட்டு சொல்கிற விஷயம். அப்போ ஹியூமராக சொன்னால் இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியல சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த காலை பொழுதில் உங்களை வந்து சந்தித்ததில். இன்னும் நீங்கள் நிறைய ட்ராமா வந்து நடிக்கணும், நிறைய டிவி சீரியல் ஏன் சினிமாவும் நடிக்கணும், இந்த ட்ராமாவோட லெகசி வந்து கண்டினியூ பண்ணணும், நிறைய விருதுகளை வாங்கணும்னு சொல்லி பொதிகை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி நான் பொதிகை மூலமாக உங்கள் எல்லாருக்கும் என்ன கேட்குறேன்னா, இந்த காலத்து இளைஞர்கள் குழந்தைகளை எல்லாரையும் நீங்கள் வீட்டிலேயே விட்டு அவங்க கையில் செல்ஃபோனை கொடுத்து உட்காந்து வைக்காதீங்க. தயவு செஞ்சு அந்த குழந்தைகளை உங்களோட நீங்கள் போகிற கச்சேரிக்கோ டான்ஸுக்கோ எதுக்கோ நாடகத்துக்கோ அழைச்சிட்டு போங்க. அந்த குழந்தைகள்லாம் அந்த வெளி உலகத்துக்கு வந்து ஒரு தடவை இந்த கச்சேரி நாடகம் அல்லது டான்ஸை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அடுத்த தடவை நீங்கள் போகும் போது நீங்கள் கூப்பிடாமலே நாங்களும் வரோம் நாங்களும் வரோம்னு சொல்லுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை அந்த குழந்தைகளுக்கு இப்போ இருக்கிற சமீபத்தில் இந்த 30-40 வயசில் கல்யாணம் ஆகியும் இருக்கிறவங்க தான் பண்ணணும். அவங்களும் குழந்தைகளை வெளியில் ஆயிடுச்சுன்னு போகிறத ஒரு பாரமாக நடக்கிறாங்க, குழந்தைகளும் அப்பா அம்மாவோட போகிறத ஒரு பாரமாக நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் படிச்சுட்டு இருந்த காலத்தில் எங்கள் அப்பா அம்மா எங்கேயாவது ஆயிடுச்சுன்னு போக மாட்டாங்கன்னு தான் எதிர்பார்த்துருந்தோம். அண்ட் இந்த செல்ஃபோன் நல்ல விஷயமா இருக்கலாம், ஆனால் அதில் வர ஒரு அது கட்டிண்டு அழறதுன்னா அப்புறம் வாழ்க்கையிலே ரொம்ப சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே முடிஞ்சிடுறத எனக்கு முதல்ல விஷயம். எனக்கு இது ஆன்லைன்லேயே எனக்கு அதிகமாக ஒப்புதல் இல்லாத விஷயம். இன்றைக்கி நான் எலக்ட்ரிசிட்டி பில்லோ டெலிஃபோன் பில்லோ நேராக போய் தான் கட்டுறேன். ஏன்னா அதில் இருக்கிற ஒரு ஆனந்தம், ஒரு ரசிகர்களை மக்களை பார்க்குற திருப்தி ஆன்லைனில் இருக்கிறது இல்லை. அதில் இருக்கிற அட்வான்டேஜஸை பற்றி நான் சொல்லலை. ப்ராப்ளி இதனால் நான் என்ன 10ஆம் பஸ்லேன்னு சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், அது ஒரு பரவாயில்ல, எவ்வளோ பேரோட அதுவும் ஒரு பேர் வாங்கி வச்சுக்கிறேன், தப்பு இல்லை. ஒரு சோஷியல் மெசேஜோடு நம்ம இந்த இன்டர்வியூ வந்து முடிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது மிக்க நன்றி சார். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரவழைச்சது சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறதுல நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நன்றி சார்.